தமிழகத்தில் டாஸ்மாக் வேண்டுமா வேண்டாமா என்று முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று சீமான் கூறினார். நேற்றைய தினம் வேட்டி என்கிற பெயரால் இல்லாதையும் பொல்லாதையும் செய்திருக்கிறார். நான் ஒன்றை தெளிவாக எடப்பாடி இடத்தில் கேட்க விரும்புகிறேன். திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு எந்த ஒரு திட்டத்தையும் கடந்த கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்களை கைவிடவில்லை. சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார் எடப்பாடி. சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறதுக்கு அருகதி அவர் கிடையாது. நான் எல்லாவற்றையும் கூட விரும்பிக்க விரும்பவில்லை. உங்களை எல்லாம் ஆளாக்கி ரோட்டில் ஒன்றுமே இல்லாத இருந்த உங்களை அமைச்சர்களாக, முதலமைச்சராக, கோட்டீஸ்வர்களாக, லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபர்களாக நீங்கள் ஆனீர்கள் என்றால் அத்தனைக்கும் காரணம் ஜெயலலிதா. அந்த அம்மையாருடைய ஒடைநாடு வீடை உங்களாலே காப்பாற்ற முடிந்ததா? ஒடைநாடு நடைபெற்ற கொள்ளை யாருடைய ஆட்சி நடைபெற்றது? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது தானே நடந்தது. உங்கள் தலைவி வீட்டையே காப்பாற்ற முடியாத நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஒழுங்காக பொழப்பை நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் குட்டிங்களை காப்பாற்றுங்க. ஆறு குட்டி போன்ற பல குட்டிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். நான் சவால் விட்டு கேட்கிறேன், எங்களோடு விவாதிக்க நீ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது? எங்கள் ஆட்சியில் கோவைக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம்? கோவை பெற்றிருக்கிற வளர்ச்சி என்ன? கோவையில் நீங்கள் அறிவிக்கப்பட்டதால் வேலுமணி மட்டும் எவ்வளோ சம்பாதித்தார்? வேலுடைய பினாமிகள் எவ்வளோ சம்பாதித்தார்கள்? யார் யார் எங்கெங்கே இடம் வாங்கியிருக்கிறார்கள்? எந்தெந்த இடத்துல ஒரு சொத்து இருக்கிறது என்பதெல்லாம் கூட பட்டியலிட்டு காட்டுவதற்கு நாங்கள் தயாராகிறோம்.